gpshealthonline.com அனைத்து அல்லது மூலமாக பெற்றுக்கொள்ளலாம். இது மருத்துவ தேவைகளை செய்தி வீச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தகையுடன் இலங்கை தீவில் அரசியல் விடயங்களும் சூடுபிடிக்க ஆரம்பித்துள்ளன அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ தனது பிரதமர் பதவியிலிருந்து விலக உள்ளதாக சமூக வலைத்தளங்களில் தொடர்ச்சியாக வதந்திகள் பரப்பப்பட்டு வரும் அதே சமகாலத்தில் காலத்தில் மறுபுறத்தை இந்த செய்திகள் யாவும் வெறும் வதந்திகள் என பிரதமரின் பணியகமும் தொடர்ந்தும் ஊடக அறிக்கைகளை வெளியிட்டு வருகின்றது இன்றும் அவ்வாறான ஒரு வதந்தி கதைகளும் அதற்கு பிரதியீடான பிரதமர் வணியகத்தின் மறுப்பு அறிக்கைகளும் வெளிவந்திருக்கின்றன இந்த பின்னணியில் ஸ்ரீலங்காவின் நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ தான் இந்த வதந்திகளின் பின்னணியில் இருக்கின்றாரோ என்கின்ற ஊகங்களும் ஸ்ரீலங்காவின் சில ஊடகங்களில் வெளியிடப்படுகின்றன அதாவது அவர் மஹிந்தவின் பிரதமர் பதவியில் கண் வைப்பதான செய்திகள் ஊடகங்களில் வந்திருக்கின்றன நேற்று முன்தினம் முதலாம் தேதி புத்தாண்டு தினத்தன்று நாடு திரும்பிய நிதியமைச்சர் பசில் ராஜபக்ஷ மீண்டும் இந்தியாவுக்கு எதிர்வரும் பத்தாம் தேதி என்று பயணப்பட உள்ளார் சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கியின் இரண்டு நாள் இலங்கை பயணம் முடிவடைந்த மறுநாள் பிரேசிலின் இந்திய பயணம் இடம்பெறவுள்ள பின்னணியில் இவ்வாறான செய்திகள் அதாவது மஹிந்த ராஜபக்ஷ பதவி விலகி அந்த இடத்திற்கு பிரசில் ராஜபக்ஷ உள்ளதான செய்திகள் அதகலமாக வருகின்றன இதற்கிடையே இலங்கையின் தற்போதைய செலாவணி நெருக்கடி மற்றும் நிதி பொருளாதார நெருக்கடிகளுக்கு முக்கிய நகர்வுகளை இல்லை என்றால் தீர்வுகளை செய்தே ஆக வேண்டும் என்கின்ற ஒரு இக்கட்டான நிலைமைக்குள் ஸ்ரீலங்கா அரசாங்கம் வந்துள்ள நிலையில் இந்த ஆண்டின் முதலாவது அமைச்சரவைக் கூட்டம் இன்று மாலை அரசு தலைவர் கோஷாபாய ராஜபக்சே தலைமையில் இடைபெற உள்ளது இந்த பதிவு எழுதப்படும் வரை அந்த அமைச்சரவை கூட்டம் இடம்பெறவில்லை இந்த அமைச்சரவை கூட்டத்தில் தான் அரசாங்கம் அனைத்துலக நாணய நிதியத்திடம் உதவியை பெறுவதா இல்லையா என்ற விடயங்கள் அமைச்சரவை மட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என முன்னர் தெரிவித்திருந்த போதிலும் இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் ஸ்ரீலங்கா மத்திய வங்கியின் ஆளுநர் அஜித் நிவாட் கப்ரால் மற்றும் நிதியமைச்சின் செயலாளர் ஆகியோர் பங்கெடுக்க மாட்டார்கள் அவர்களுக்கு அழைப்பு அணிக்கப்படவில்லை என்ற செய்திகள் நேற்று வந்திருந்தன இதற்கிடையே ஸ்ரீலங்கா தனது அந்நிய செலாவணி நெருக்கடி உட்பட்ட பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு காண்பதற்காக பல நாடுகளிடமும் உதவிகளை கோரும் வகையில் சில ஆதாயங்கள் அதற்கு கிட்டியிருக்கிறது அந்த வகையில் சீனாவிடமிருந்து நூற்றி ஐம்பது கோடி அமெரிக்க டொலர் கடனுதவி அண்மையில் கிட்டியது அதேபோல மத்திய கிழக்கு நாடான கட்டாரிடமிருந்து ஐம்பது கோடி அமெரிக்க டொலர் கிட்ட உள்ளது இதற்கிடையே ரஷ்யாவும் தனது பங்குக்கு உலக உணவு திட்டம் ஊடாக ஐந்து புள்ளி ஐந்து மில்லியன் அமெரிக்க டொலரை கிறிஸ்மஸ் தினத்தன்று ஸ்ரீலங்காவுக்குரிய கிறிஸ்மஸ் தின பரிசாக வழங்கியதாக உள்ள ரஷ்ய தூதரகம் அறிவித்திருக்கிறது இவ்வாறு உதவிகள் கிட்டினாலும் இந்தியா மீது ஸ்ரீலங்காவின் கண் இருக்கின்றது அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் மற்றும் மருந்துகளை இறக்குமதி செய்வதற்கு நூறு கோடி அமெரிக்க டொலரை கடனாக வழங்க இந்தியா ஒப்புக்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த பின்னணியில்தான் பசில் ராஜபக்ஷவின் இந்திய பயணம் இடம்பெறவுள்ள நிலையில் இந்த நகர்வுகளை மையப்படுத்தி தமிழ் பேசும் கட்சிகளும் தமது தரப்பு நகர்வுகளை முன்னிலைப்படுத்த முயல்வது தெரிகின்றது அந்த வகையில் பிரசில் ராஜபக்ச இந்தியாவுக்கு சென்று பிரதமர் மோடியுடன் சந்திப்புகளை நடத்துவதற்கு முன்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு ஆவணத்தை தமது தரப்பிலிருந்து அனுப்புவதற்கு தமிழ் பேசும் கட்சிகளின் அரசியல் தலைவர்கள் முனைப்பு காட்டுவதாக கூறப்படுகிறது ஆனால் இந்த முனைப்பில் சில சலசலப்புகளும் எழுந்துள்ளன எந்த வகையிலான ஒரு தீர்வை கோருவது இந்தியாவிடம் என்ற விடயத்தில் சலசலப்புகள் உருவாகியுள்ளன பதிமூன்றாம் திருத்தம் என்கு என்ற விடயத்தில் ஒரு தரப்பும் இல்லை பதிமூன்று கப்பால் சமஷ்டியை முன்னிறுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மறுதரப்பு நிற்பதால் இந்த இழுவறிகள் இடம்பெற்றுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது குறிப்பாக இந்தோ ஸ்ரீலங்கா ஒப்பந்தத்தின் பதிமூன்றாம் திருத்தத்துக்கு அப்பால் ஒஸ்லோ தீர்மானத்தின் அடிப்படையிலான உள்ளக சுயநிர்ணயம் தொடர்பான நிலைப்பாட்டை தமிழரசுக் கட்சி மேற்பார்த்து சுமந்திர அடையாளப்படுத்துவதால் முஸ்லீம் மற்றும் அரசியல் தலைமைகளிடமிருந்து சில எதிர்வினைகள் எழும்பியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இவை இலங்கையை மையப்படுத்திய அதிர்வுகள் அடுத்ததாக அனைத்துலக விடயங்களை நோக்கினால் மேற்குலகத்தை மையப்படுத்திய விடயங்களை குறிப்பாக நோக்கினால் புலம்பெயர் நாடுகளில் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விடுமுறை முடிவடைந்து பாடசாலைகள் ஆரம்பிக்க நிலையில் புதிய கொரோனா கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்டு வருகின்றன பிரான்சில் ஒமெக்ரான் திருவின் வீரியமான பரவலுக்கு மத்தியில் இரண்டு தடுப்பூசிகளை போட்டவர்கள் கொரோனா தாக்கத்துக்கு ஒருவேளை இலக்கானால் அவர்களுக்குரிய சுய தனிமைப்படுத்தல் காலம் இன்று முதல் குறைக்கப்படுகின்றது புதிய நடைமுறைப்படி இதுவரை பத்து நாட்களாக இருந்த இந்த நடைமுறை ஏழு நாட்களாக குறைவடையும் ஆயினும் எதிர்மறையான சோதனை முடிவை இந்த ஏழு நாட்களுக்குள் தொற்றாளர் சமர்ப்பித்தால் அந்த தனிமை காலம் ஐந்து நாட்களாக குறைக்கப்படலாம் எனவும் அறிவிக்கப்படுகிறது ஆனால் தடுப்பூசி போடாதவர்களுக்கு பத்து நாட்களுக்குரிய சுய தனிமைப்படுத்தல் காலத்தில் மாற்றம் இல்லை ஆயினும் இந்த காலத்திற்குள் அவரும் எதிர்மறையான சோதனை முடிவுகளை வழங்கினால் ஏழு நாட்களுடன் அந்த சுய தனிமைப்படுத்தல் முடிவடையும் இதேபோல் தொடர் உந்து நிலையங்கள் விமான நிலையங்கள் சந்தைகள் மற்றும் திரையரங்குகள் போன்ற பொது இடங்களில் ஆறு வயதுக்கு மேற்பட்ட சிறார்களுக்குரிய கட்டாய முகக்கவச நடைமுறையும் இன்று முதல் பிரான்சில் நடைமுறைக்கு வந்துள்ளது இதேவேளை பூஸ்டர் தடுப்பூசிகளை பெறும் கால அளவிலும் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி முதல் இரண்டு தடுப்பூசிகளை போட்ட பின்னர் நான்கு மாதங்களில் பூஸ்டர் தடுப்பூசிகளை பெறலாம் என பிரான்ஸ் அறிவிக்கிறது பிரித்தானியாவை பொறுத்தவரை இங்கிலாந்தில் உள்ள செகண்டரி ஸ்கூல் எனப்படும் இடைநிலை பாடசாலை மாணவர்கள் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு விடுமுறை முடிவடைந்து பாடசாலைகளுக்கு மீண்டும் திரும்புவதற்கு முன்னர் கட்டாயம் ஒரு முறையாவது தொற்று பரிசோதனைக்கு உள்ளாக்கப்படுவார்கள் என அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இதற்காக பாடசாலைகளுக்கு தேவையான தொற்று பரிசோதனை கருவிகள் வழங்கப்படும் என உறுதியுள்ளி அளித்துள்ள அமைச்சர்கள் பாரத்திற்கு இரண்டு முறையாவது மாணவர்கள் தொற்று பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற பரிந்துரைகளை விடுத்துள்ளனர் இதற்கிடையே எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி வரை பாடசாலைகளில் முகக்கவசங்களை அணிவதும் இங்கிலாந்து பிராந்தியத்தில் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது புதிய புதிய கட்டுப்பாடுகள் அறிவிக்கப்பட்ட நிலையில் இவ்வாறான கட்டுப்பாடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் மக்கள் போராட்டங்களும் வீரியமடைந்துள்ளன அந்த வகையில் நெதர்லாந்து தலைநகர் ஆம்ஸ்டர்டாமில் நேற்று பாரிய ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது ஆம்ஸ்டர்டாமில் இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் சுமார் பத்தாயிரம் பேர் வரை கலந்து கொண்டுள்ள நிலையில் இரண்டு தரப்புக்கும் இடையில் அதாவது காவல்துறையினருக்கும் ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கும் இடையில் வன்முறையான மோதல்களும் படித்தன இதில் நான்கு காவல்துறை அதிகாரிகள் காயமடைந்தனர் ஆர்ப்பாட்டக்காரர்களில் முப்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பிரான்சில் இந்த வருடத்தில் தேர்தல் எதிர்கொள்ளப்படுவதால் அரசியல் விடயங்கள் சூடுபிடித்துள்ளன அந்த வகையில் புத்தாடு அன்று பரிசின் ஆக்துற்றியோம் எனப்படும் முகம்ம வீரர்களின் நினைவு சின்னத்தில் பிரெஞ்சு கொடிக்கு பதிலாக பாரிய ஐரோப்பிய ஒன்றிய கொடி பறக்க விடப்பட்டமை பெரும் சிக்கலையும் அரசியல் அதிர்வுகளையும் எழுப்பியிருக்கிறது ஆனால் தற்போது அந்த கொடி அகற்றப்பட்டிருக்கிறது ஆனால் இரண்டு நாட்களுக்கு தான் இந்த கொடி அங்கு பறக்க விடப்படுவதாக இருந்ததாக அரச தரப்பு அதாவது அரசு தலைவர் பணிமனை அறி அறிவிக்கிறது வலதுசாரிகள் இந்த நகர்வை கடுமையாக கண்டித்துள்ளனர் இறுதியாக ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமித்தால் அமெரிக்காவும் அதன் நட்பு நாடுகளும் கடுமையான பதிலடியை வழங்கும் என்ற உறுதிமொழியை அமெரிக்க அரசு தலைவர் ஜோ பைடன் நேற்று உக்ரைனிய அரசு தலைவருக்கு வழங்கியுள்ளார் உக்ரைனின் எல்லையில் ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட ராணுவ துருப்புகளை ரஷ்யா குவித்து வைத்த நிலையில் இந்த உறுதிமொழி வழங்கப்பட்டுள்ளது இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் இராணுவ தாக்குதலை உக்ரைன் மீது தொடுப்பதற்கு ரஷ்யா தயாராகி வருவதாக அமெரிக்க உளவுத்துறை எச்சரித்துள்ள நிலையில் பைடனின் இந்த உறுதி மொழி உக்ரைனுக்கு வழங்கப்பட்டுள்ளது இவை தான் ஐபிசி தமிழின் செய்தி விஜய் தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்